வாழ்க்கையில எதுவுமே இல்லாட்டியும் தெம்போட நிக்கிறதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. எல்லாமே இருந்துகிட்டு நிக்கிறதுக்கு பேர் தன்னம்பிக்கை கிடையாது. எதுவும் இல்லாட்டி நிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் மனோ, இது நம்ம நெடிலா டெய்லரிங். இன்னைக்கு ஒரு 2x2 பிளவுஸ் இல்லை லைனிங் பிளவுஸ் எதுவாக இருந்தாலும் கிராஸ் கட்டிங் எப்படி போடலாம் அப்படின்றத பற்றி தான். நான் பேக் வெட்டிட்டேன், எப்பயுமே வெட்டுற மாதிரி பேக் வெட்டிடுங்க. நம்ம கட்டிங் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பிளவுஸ் கட்டிங் வீடியோன்னு சொல்லி போட்டிருப்பேன். இப்போ கிராஸ் கட்டிங் நான் திருப்பி போடும்போது இது மாதிரி இந்த கரை பக்கம் ஆப்போசிட் வர மாதிரி கிராஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பேக் வெட்டின பார்ட்டை அப்படியே திருப்பி போட்டுங்க, திருப்பி போட்டுங்க. இந்த மாதிரி கிராஸாக போட்டுங்க, கிராஸாக போட்டு பேக் பார்ட் இருக்கு இல்லையா, பேக் வெட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பேக் துணியை கரெக்டாக நம்ம ஆமுல் சைடு ஆமுல் வருது இல்லையா அந்த இடத்துல அந்த கரை கிட்ட வச்சுருங்க. அப்போ கரெக்டாக வந்துடும், ஃபுல் கிராஸ் வந்துடும். நம்ம கிராஸ் கம்மி பண்ணோன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கம்மியாயிடும். இப்போ இது வந்து ஃபுல் கிராஸ் எனக்கு தெரிஞ்சு. எப்பயுமே நம்ம பேக் வெட்டிட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எப்படி வெட்டுவோமோ அதே மாதிரி எல்லா மெத்தடுமே அதே தான். இதில் ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம துணியை கிராஸில் போடுறது மட்டும்தான் தேவை. வெட்டும் போது மட்டும் கொஞ்சம் லைட்டாக லூஸ் டைட் பார்த்து வெட்டிக்கணுமே தவிர மற்றபடி நார்மல் கட்டிங் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்து பண்ணணும், இல்லைனா அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்துடும். கிராஸ் கட்டிங் ஏன் போடுறாங்க அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிராஸ் கட்டிங் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும். எப்படி சொல்கிறது, நல்ல பாடியாக இருக்கிறவங்களுக்கு, ப்ரெஸ்ட்டு அது மாதிரிலாம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் பக்காவாக உட்காரும். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங்கே தேவையில்லை. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நான் மோஸ்ட்லி கிராஸ் கட்டிங் ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் பட்டு நிறைய பேர் கிராஸ் கட்டிங்கே போடுவாங்க, கேட்குறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் பண்ணுவேன். நான் நிறைய லூஸ் விழுந்துடும், அதனால் கொஞ்சம் பார்த்து பார்த்து வெட்டணும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம எப்பயுமே வெட்டுற மாதிரி பேக்கு ஊக்கப்பட்டி எடுத்துங்க. ஊக்கப்பட்டி எடுத்து ஷோல்டரும் ஆமூலும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் மற்ற பார்ட்லாம் ஈஸியாக டக் டக்னு மார்க் பண்ணலாம். நான் இப்போ தையல் போக ஆமுல் முதல்ல ஆமுல் தான் செட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷோல்டர் பார்த்துங்க. ஏன்னா ஷோல்டர் நெக்லாம் பார்த்துங்க, ஏன்னா ஆமுல் மட்டும் நம்ம மேலே ஷோல்டர் கரெக்ட் பண்ணிட்டு ஆமுல விட்டுட்டோம்னா வச்சிங்களா ஆமுல்க்கும் ஷோல்டருக்கும் அப் அண்ட் டவுன் வந்துடும். அதனால் கரெக்டாக ஆமுல் செட் பண்ணிட்டு தான் நம்ம ஷோல்டரு நெக்கு இப்போ ஊக்கப்பட்டிக்கு டாட்டு இந்த யோக் பட்டிக்கு எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி இப்போ ஃப்ரண்ட்டு கவர் தட்டு இருக்கா இல்லையான்னு பார்த்து இருக்குது, லைட்டாக ஒரு 1/4 இன்ச் இருக்குது. அதை நம்ம இப்போ நான் எப்படி சென்டர் பண்ணி பிடிச்சி தைச்சனும் மார்க் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் மார்க். இப்போ ரொம்ப முக்கியமாக வந்து ஃப்ரண்ட்டு கப் டாட் பண்ணும்போது வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வலிச்சிடவே கூடாது. இது மாதிரி வலிக்கவே வலிக்காதீங்க. வலிச்சிட்டிங்கன்னா அது பட் நம்ம ஒரு 9 இன்ச் இருக்குன்னா அது 10 இன்ச் போவோம். ஏன்னா கிராஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸு. நம்ம ஸ்ட்ரைட் கட்டுனா தைரியமாக வலிச்சு போடலாம். எவ்வளோ லூஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லூஸ் கொடுத்துட்டு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கப் சைஸுக்கு கப் டாட் மார்க் பண்ணிக்கங்க. நான் மார்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தையல் விட்டே பண்ண மாட்டேன், ஏன்னா அது தைச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடும். இது வந்து கிராஸ் கட்டிங்க்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ வந்து சைடுக்கு டாட், அதாவது எப்படி சொல்கிறது, சைட்லேருந்து சென்டர் டாட் எதுன்னு சொல்லிட்டு பார்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் மார்க் பண்ணதை ஒத்து பார்த்து எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ப்ளவுஸில் வராது கட் பண்ணும்போது. இப்போ நான் மார்க் பண்ண எல்லா மார்க்கையும் கரெக்ட் பண்ணி ஒரு ட்ரா பண்ணிங்க, வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஆம்புலுக்கு கவர் தட்டுக்கும் வரைஞ்சிருக்கேன், நெக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கும் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு இப்போது சைடு, அதாவது பாடியோட நான் தனித்தனியாக தான் அளப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, இப்போ டேப்பு கூட நீங்கள் கரெக்டாக எவ்வளோ 9 9 3/4 ஏதோ வந்திருக்கா, அப்படியே டேப் நீங்கள் அந்த இடத்துல பிடிச்ச இடத்துல மார்க் பண்ணுங்கள், பாருங்கள். அதே அளவு நான் ஏற்கனவே ஆல்ரெடி போட்டோ இடத்துலையே மார்க் வந்திருக்கு பாருங்கள், மாறவே மாறாது, அளவும் அப்படியே இருக்கும்.
இப்போ ஊக்கப்பட்டி டாட்டுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த மார்க் பண்ணிக்க, சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதோட லென்த் என்ன அந்த மார்க்கும் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து கப்போட லென்த்து, அதே போல் ஆம்பலும் சைடு அடிக்கிற இடத்துல இருந்து ஆம்பல் எந்த இடத்துல வருது அதுக்குண்டான லென்த்து. இப்போது அகலம் போட்டாச்சு, லென்த்து லென்த்து கரெக்டாக வச்சுங்க. நீங்கள் மார்க் பண்ணும்போதே தெரியும், நம்ம தப்பாக போட்டோம்னா குத்து போடும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி குத்து போட்டுங்க. இப்போது சைடு யோக் சைடு கீழ்பட்டிக்கும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் என்ன லென்த் வருது, நான் மார்க் பண்ணியிருக்க இடத்தெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணுங்க. இதே மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். அந்த மார்க்கை நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி தான், பசில் மாதிரி தான் இது. அந்தந்த மார்க்கை நம்ம கோடு போட்டு கரெக்ட் பண்ணோம்னாலே உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ கப்பு டாட்டு 2 இன்ச் இருக்குது, 2 இன்ச். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்க எல்லா மார்க்கையும் சும்மா அந்த கோடு போட்டு நான் ஜாயின்ட் தான் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும், ப்ளவுஸோட ஷேப்பு. நான் உங்களுக்கு கடைசியாக இது எப்படி ஜாயின்ட் பண்ணேன், எப்படி எப்படி போட்டேன்றதெல்லாம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் கரெக்டாக. இப்போ நம்ம கப்பு டாட்லேருந்து சைடுக்கு எந்த லென்த்து வந்திருக்குன்னு பார்த்துங்க. அப்புறம் அதான் ஃப்ரண்ட்டுக்கு என்ன லென்த், அதை அந்த டேப் வச்சாலும் அதே மாதிரி அங்கே ஒரு மார்க்கு. கப்புலேருந்து ஃப்ரண்ட்டுக்கு 3.5, அதை அப்படியே டேப்பில் பிடிச்சி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு மார்க். ஏன்னா அதுக்கு தையலுக்கு போகணும். நான் என்ன பண்ணுறேனோ இதை அப்படியே பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ரொம்ப கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். எல்லா இடத்துலையுமே அதாவது தையல் போட்டுங்க. இப்போ நம்ம கீழே இருக்க அந்த டாட்டை ரவுண்ட் ஷேப் எடுத்துங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. சைடுக்கு டாட்டு மார்க் பண்ணிங்க. நான் இந்த மாதிரிலாம் வி மார்க்கே பண்ண மாட்டேன், ரேண்டமாக அப்படியே ஒரு கோடு தான் போட்டுப்பேன். தையல் பிடிக்கும் போது தான் வந்து வியாக பிடிச்சிப்பேன். பட் உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டு காட்டுறேன். இவ்வளோ மார்க்லாம் போட மாட்டேன், 3-4 மார்க் தான் போடுவேன் நானாக வெட்டும் போது. அது உங்களுக்கு போக போக புரியும். பட் இதே மாதிரி மார்க் பண்ணி தச்சு கட் பண்ணி பார்த்துங்க, சாரி கட் பண்ணி தச்சு பார்த்துங்க. அவ்வளோதான், ஃபுல் மார்க்கும் போட்டாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து வச்சு தரேன் எப்படி நம்ம மார்க் பண்ணணுன்றது. ஒரு இதுவாக பேக் போட்டுங்க, பேக் போட்டு ஆம்பல் வரைஞ்சிக்குங்க. இது வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து எப்படி பண்ணன்றதுக்காக நான் இப்போ வச்சு காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக்கை ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு பட்டி, அதாவது ஊக்கு பட்டி எடுத்துங்க. ஊக்கு பட்டி எடுத்து ஆம்பல் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆம்பல் தான் முதல்ல செக் பண்ணோம். ஆம்பல்கிட்ட செக் பண்ணிங்க, கரெக்டாக செக் பண்ணியிருக்கேண்ணா. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த அளவு கரெக்டாக வரும் பாருங்கள், கொஞ்சம் கூட மாறாது. இது தைச்சாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நிறைய பேர் நிறைய ஸ்டைல் சொல்லி கொடுப்பாங்க. இது என்னோடய ஸ்டைல், எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, எனக்கு எந்த ஃபால்ட்டும் வரல. ஃபால்ட்டு வரலன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன ஃபால்ட்டு வரும், ஆல்ட்ரு வரலன்னா டைலரே இல்லை. பட் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கினே போக வேண்டியது தான். பட் நீங்கள் உங்கள் புதுசாக தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு தெளிவாக நான் பண்ணி கொடுத்துட்டேன். நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஆம் கப் டாட் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த அளவு. அதே போல் கப்போட அளவு பாயிண்ட் டாட் மார்க் பண்ணதுக்கப்புறம் கப்போட அளவு நான் மார்க் பண்ணது கம்மியாக சுகராக மார்க் பண்ணேன்னா இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்கள். அதை நான் சொன்னேன், நான் மார்க் பண்ணும்போது 1/4 இன்ச் கம்மியாக தான் மார்க் பண்ணுவேன், அது தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துடும். அதே போல் ஊக்கப்பட்டி, ஊக்கப்பட்டியோட ரெடி அளவு அங்கே தான் இருக்குது. அதுலேருந்து டாட்டுக்கும் தையலுக்கும், ஏன்னா கிராஸ்ன்றப்போ லைட்டாக நம்ம, ஏன்னா கிராஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக வலிச்சுட்டே வந்துடும், அதனால தான் நான் அப்படி அப்படியே மார்க் பண்ண அளவே வச்சுருக்கேன். இப்போ கப்பு டாட்லேருந்து சைடு பிடிக்கிறது, சும்மா அப்படி வச்சு வச்சு பார்த்தீங்கனாலே அந்த அளவு அப்படி அப்படியே கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலனா 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஈஸியாக புரியும். நான் வச்சு காட்டும் போது வேணால் வேறு மாதிரி தெரியலாம் உங்களுக்கு, பட் இதுதான் மெத்தடு.
குத்துப்போட்டாச்சும். இப்போ நம்ம வெட்டிக்க வேண்டியது தான் ஃபுல் அண்ட் ஃபுல். குத்து கண்டிப்பாக போடணும். நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க வேறு வேறு சேனலில், குத்து இல்லாமலாம் நம்ம ரேண்டமாக பிடிக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு ஒன்றுத்துக்கும் ஷேப் மாறும். குத்து போடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மார்க் உள்ளே வெட்டினாலும் சரி, மார்க் வெளியே தள்ளிலாம் வெட்டக்கூடாது. நம்ம ஒரு சிலர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மார்க் அளவு அப்படியே வெட்டுறீங்க, அப்போ தையல் வாசிலாம். நான் மார்க் பண்ணும் போதே தையல் வாசிலாம் விட்டு தான் பண்ணுறேன், அதாவது தை கைடு அளவு விட்டுட்டு தான் பண்ணுறேன். அதனால் நான் தனியாக அதுக்குன்னு பண்ண முடியாது, அது இன்னமும் புரியாமல் போயிடும். இந்த பெண்டு எதுக்கு நான் எடுக்கிறேன்னா, இந்த டாட்டுக்கு நம்ம சைடு அடி சைடு டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த பிசுறு வந்து ஒரு மாதிரி ஒரு மடிஞ்சிடும் ஒரு பக்கமாக. அதனால் கொஞ்சம் துணி விட்டு பண்ணோம்னா, அப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அது ஃப்ரண்ட் ஷேப்புக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்படி பண்ணணும்னு ஒன்றும் இல்லை, யாரும் பண்ணுறதில்ல, சும்மா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வேணும்னா பண்ணுங்கள், எல்லாம் நார்மலாகவே விட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு சின்ன ஜாயிண்ட் வந்தது இல்லையா நம்மளுக்கு, அங்கே அந்த ஜாயிண்ட் போட்டுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், சேனல் ஆரம்பித்து 5-6 மாதத்துக்கு மேலே ஆகுது, இன்னொன்று 1000 சப்ஸ்கிரைபருக்கு கூட வரல. தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், நானும் நிறைய வீடியோ போட முடியும். நம்ம சேனலை மேலோட்டாக பார்த்துட்டு போகாமல் உள்ளே போய் பிளேலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய கட்டிங்க்கு ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் மாடல் ப்ளவுஸ்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுக்கு எல்லாமே பிளேலிஸ்ட் இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச டெய்லர்ஸ் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.